தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவிக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் இரண்டாம் நாளாக தடை விதித்துள்ளனர். கம்பம் அருகே உள்ளது சுருளி அருவி. இது சுற்றுலா தலமாகவும் புண்ணிய தலமாகவும் விளங்குகிறது. இதனால் இந்த அருவியில் குளிப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் நாள்தோறும் வந்து செல்கின்றனர். ஆண்டின் எல்லா விசேஷ நாட்களிலும் இங்குள்ள கோயில்களில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடக்கும். ஐவேவிஸ் மலையில் உள்ள துவானம் அணையிலிருந்து வரும் தண்ணீரும் ஈத்தக்காடு அரிசிப்பாறை பகுதி ஊற்று தண்ணீரும் சுருளி அருவிற்கு வருவதால் ஆண்டின் எல்லா நாட்களிலும் தண்ணீர் விழுந்து கொண்டிருக்கும். தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக சுருளி அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் இரண்டாம் நாளாக தடை விதித்துள்ளனர். இதனால் சுருளி அருவிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். அருவியில் தண்ணீரின் அளவு குறைந்தவுடன் மட்டுமே அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று வனத்துறையினர் தகவல் தெரிவிக்கின்றனர்.